வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் இந்தோ ஐரோப்பிய மொழியான பஸ்கலி மொழியில் காணப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வடமேற்கு பாகிஸ்தானில் பேசப்பட்டு வரும் பஸ்கலி மொழியில் கவ், கேட்டில் போன்ற ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையான ஒரு பதம் என்னவெனில் கா என்பதாகும். ஜிஏ கா. கா என்ற சொல்லில் கா எனப்படும் ஒரு கன்சனன்ட் உயிர்மை எழுத்து காணப்படுகிறது. அதை நாம் கோ என்றே சொல்ல வேண்டும். நண்பர்களே, கோ என்றால் காளை மாடு அல்லது புல் அல்லது கேட்டில் என்ற பொது பெயராகவும் நாம் கூறுகிறோம். இம் என்ற விகுதி சேர்த்து அச்சொல்லை நாம் உக்கம் என்று படிக்கலாம். கா என்ற சொல்லுக்கும் கவ் என்ற ஆங்கில சொல்லுக்கும் வேறுபாடு இல்லை நண்பர்களே. மேலும் பசகலி மொழியில் அட்வான்டேஜ், யூஸ் போன்ற ஆங்கில சொற்களுக்கு ஈடு இணையான ஒரு பதம் என்னவெனில் ஃபைடா என்பதாகும். FAIDA. ஃபைடா எனப்படும் சொல்லில் பாத்தா போன்ற கன்சனன்ஸ் உயிர்மை எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஊடே சூத்திரமாக இன் என்ற எழுத்தை சொருகி படியுங்கள். அச்சொல்லை நாம் பயனடைய, பயன்பாடு என்றெல்லாம் படிக்கலாம். அச்சொல்லை தமிழ் சொற்களில் இன், இன், இம் போன்ற சொற்கள் காணப்பட்டால், எழுத்துக்கள் காணப்பட்டால் அவை மிக்கவாறும் பிற மொழி சொற்களில் காண இயலாது. இது ஒரு சூத்திரமாகும். ஆகவே பயனடைய அல்லது பயன்பாடு எனப்படும் தமிழ் சொல்லானது இன் என்ற இடையெழுத்து விடுபட்டு அங்கே ஃபைடா என்று சொல்லப்பட்டு வருகிறது. ஃபைடா. தி தமிழ் வேர்ட் ஃபார் கேட்டில் புல் இஸ் கோ. இட் இஸ் தேர் இன் பசகலி லாங்குவேஜஸ் கா, கவ், கேட்டில். தி தமிழ் வேர்ட் ஃபார் அட்வான்டேஜ் யூஸ் இஸ் பயனடைய, பயன்பாடு. இட் இஸ் தேர் இன் பசகலி லாங்குவேஜஸ் ஃபைடா, பைதா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி நண்பர்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.